நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி மாதம் 23 செவ்வாய்க்கிழமை தவக்காலத்தின் முதல் வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 6 7 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தாரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே, ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னியாவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைமகனே சிவல், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மூவர் இறைவன் பெயரால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களை குறித்துகின்றேன். பொதுவாக எல்லா ஜெபங்களும், அதுவும் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற எல்லா ஜெபங்களும் இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கும். முதல் பகுதியில ஒன்று கடவுளை புகழ்வது, இரண்டாவது பகுதியில மனிதருக்காக நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்பது. இதுதான் சாதாரணமாக எல்லா கத்தோலிக்க ஜெபங்களும் நமக்கு சொல்லித் தருவது. உதாரணத்திற்கு இன்னைக்கு இயேசு சொல்லிக் கொடுத்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபம், விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென பெற்ற பிறகு உமது ஆட்சி வருகம் உடைய திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக. இதெல்லாமே கடவுளையும் கடவுளுடைய அரசையும் புகழுகிற ஜெபம். ரெண்டாவது, எங்கள் அநீதின உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களுக்கு எதிராக நாங்கள் குற்றம் செய்தோரை, எப்படி தொடங்குகிற எங்களுடைய நாங்கள் அப்படின்னு நமக்காக ஜெபிக்கிற ஜெபம். அடுத்தது நீங்க சொல்ற அருள்மிக பெற்ற மரிய வாழ்க, அதுவும் அருள்மிக பெற்ற மரிய வாழ்க. ஆண்டவருடைய பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நிறைமுடித்த வயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே, அன்னையையும் கடவுளையும் புகழ்கிற ஜபம். அப்புறம் பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அமையன்னு சொல்லி நமக்காக ஜபிக்கிற ஜபம். 10 முதல் 3 கட்டளை, உனக்கு கடவுளா உனக்கு இறைவனாய் கடவுள் நானே, நம்மை தவிர வேறு கடவுள் நமக்கு இல்லாமல் போவதாக. அந்த 3 இதிலிருந்து தந்தையும் தாயையும் மதித்து நட அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த கடைசியில வருகிற 7 கட்டளைகள் மனிதனையும் மனித உணர்வுகளையும் சார்ந்தது. அதில் 10 2 கட்டளைகள் அடங்கும் போது முதல் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது, தன்னைத்தான் அன்பு செய்வது போல பிறகு அன்பு செய்வது. முதல் பகுதி கடவுளையும், இரண்டாவது பகுதி மனிதனையும் சார்ந்தது. இப்படி எல்லா ஜெபங்களையும் நீங்கள் அடிப்படை ஜெபங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது எல்லாமே கத்தோலிக்க திருச்சபை நமக்கு அடிப்படையாக சொல்லிக் கொடுக்கிற ஜெபங்கள் எல்லாமே 1 கடவுளை சார்ந்திருக்கும், 2 மனிதனை சார்ந்திருக்கும். ஈவன் நம்பிக்கை அறிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பிக்கை அறிக்கையின் மேல் பகுதி முழுவதும் கடவுளை சார்ந்ததையும் கடவுளுடைய அரசையும் சொல்லிவிட்டு கடைசியில திருச்சபையை நம்பும் போதும், புனிதருடைய உறவை நம்பும் போதும், உடலின் உயிர்ப்பை நம்பும் போதும், நிலைவாழ்வை நம்பும் போதும், இது நம்முடைய தேவைகளுக்குள்ள அது அடங்கி போய்விடும். எனவே எல்லா ஜெபங்களும் ஒரு 2 மையப்படுத்தியது. கத்தோலிக்க திருச்சபை எப்படிதான் சொல்லி கொடுத்திருக்கிறது, முதல் பகுதி கடவுளை சார்ந்ததாகவும், இரண்டாவது பகுதி மனித மையமானதாகவும் அமைய வேண்டும். இல்லாம ஜெபங்கள் ஏதோ ஒரு சைடு மட்டும் சாஞ்சு போயிருச்சுன்னு வச்சுங்க, கடவுளை மட்டும் சார்ந்து கொண்டு மனிதனை புறக்கணிப்பதாக, மனிதனை மட்டும் சார்ந்து கொண்டு கடவுளை புறக்கணிப்பதான ஒரு வாழ்க்கை கத்தோலிக்க திருச்சபையினுடைய வரலாற்றிலும் இல்லை, பொதுவாக மனித இனத்தினுடைய வரலாற்றிலும் இல்லை. அதைத்தான் இன்றைய ஜெபத்தின் மூலமாக இயேசு நமக்கு சொல்லித் தருகிறார். இனியொன்னு, இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட ஜபங்கள்ல இந்த ஜபம், இந்த விண்ணுலகில் இருக்கிறவங்கள் பிதாவே என்ற மன்றாட்டு ஏன் மிக உயர்ந்தது அப்படின்னு கேட்டோம்னா, கடவுள் தனக்கு மட்டும் தந்தை இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்திற்கும் தந்தை. நீங்க ஜபிக்கும் போது கடவுளை அப்பான்னு கூப்பிடுங்கன்னு இயேசு சொல்லி கொடுக்கிற ஒரு நிகழ்வு இந்த ஜபத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஆனா பழைய ஏற்பாட்டினுடைய 46 புத்தகங்கள்
புரட்டி 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 படிச்சு பார்த்தாலும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கும். கடவுள் அப்பான்லாம் கூப்பிட முடியாது. கடவுள் கடவுள் அரசர் நம்மெல்லாம் அடிமைகள் அப்படிங்கிறது தான். ஒரே ஒரு இடத்துல தாவீது மட்டும் கடவுளின் தந்தை என்னை பெற்றெடுத்தார்னு சொல்லுவார். மற்ற எல்லா இடங்களிலும் ஏறக்குறைய கடவுளையும் வேறொரு இடத்துலையும் மனிதர்கள். இங்கே தான் இயேசு வித்தியாசப்படுகிறார். கடவுள் அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்காக தான் இயேசு இறக்க கூட செஞ்சார். இல்லை இவன் தன்னை கடவுளின் மகன் ஆக்கி கொண்டான், அதுதான் முதல் அக்யூசியேஷன். அதுல வந்து பிலாத்து விழுகல. பிலாத்து ஓகே, அது உங்களுடைய மதம் சார்ந்தது அப்படிங்கும் போதுதான் அவன் சிசாருக்கு எதிரானவன், தன்னையே அரசனாக்கி கொண்டான்ங்கிற ஒரு தண்டனை, ஒரு பிரச்சனையை திரும்ப எழுப்புறாங்க. அவங்க முதல்ல கொண்டு வந்த பிரச்சனை, இவன் கடவுளை தன்னுடைய தந்தை ஆக்கி கொண்டான். அதுதான் இயேசு மேல யூத சட்டத்தின்படி அவர் மேல விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. குற்றம் என்னன்னா அவன் தன்னை அரசனாக்கி கொண்டான்ங்கிறது. அதற்கப்புறம் அதுக்கப்புறம் பிலாத்துவை தங்களுடைய அந்த தூண்டுதலுக்கு இணங்க வைப்பதற்காக அவங்க செஞ்சதுதான். முதல்ல அவர் மேல சூட்டப்பட்ட குற்றச்சாட்டு, அவர் மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு, இவன் தன்னை கடவுளின் மகன் ஆக்கி கொண்டான் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக அவர் மேல வைக்கப்படுகிறது. அவர் மட்டும் தன்னை கடவுளை மகன் ஆக்கி கொள்ளவில்லை, நம்மை எல்லாத்தையும் கடவுளை பிள்ளைகள் ஆக்குவதுதான் இயேசுவனுடைய இந்த ஜபம் நமக்கு சொல்லித் தருவது. எனவே நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். அப்பாட்ட கேட்கிற மாதிரி ஒரு பாசத்தோடும் பண்போடும் அன்போடும் கேட்க வேண்டும். அப்பாட்ட போய் பேனா வேணும் அப்படின்னு சொன்னா ஓகே, பேனா வேணும் பேனா வேணும் பேனா வேணும் பேனா வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு கொண்டே இருந்தா நிச்சயமா அப்பாவுக்கு கோபம் வரும். அதுதான் சாதாரணமா ஒரு அப்பாவுக்கு, ஏன் ஒரு தடவை கேட்டா பத்தாதா, கண்டிப்பாக சொல்லுவார். அதுதான் கடவுளும் இன்னைக்கு இயேசு தன்னுடைய இந்த ஜபத்தின் மூலமாக இயேசு சொல்லி கொடுப்பதும், திரும்ப 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 சொல்லிக்கிட்டே போறதுனால உங்கள் ஜபம் கேட்கப்படும் இல்லை. ஒரு தடவை கேட்டா போதும், உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். எனவே கடவுள் நம்முடைய பிரச்சனைகளை தேவைகளை அறிந்திருக்கிறார். அவரை இன்னும் கண்டுகொண்டு அவரை இன்னும் அதிகமாக ஆழமாக பின்பற்றுகிற ஒரு பண்பை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று ஜெபிப்போம். ஜெபிப்போமா? எரேமியா புத்தகம் 33:3 நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் குரலுக்கு செவி கொடுப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் காரியங்களை நான் உனக்காக காட்டுவேன் என்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் ஜபத்தின் மூலமாக உண்மை அணுகி வந்து கேட்கவும், பிதட்டாம ஒவ்வொரு வார்த்தைகளையும் உணர்ந்து நாங்கள் எங்களுடைய அன்றாட தேவைகளை கேட்டு புரிந்து கொள்கிற, அதை உணர்ந்து கொள்கிற மனநிலையை தந்து வழி நடத்த வேண்டும் என்று உண்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல் அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.